Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் manifest what you really want. இந்த உலகத்துல மனுஷன் உருவாக்குன ஒவ்வொரு விஷயமும் முதல்ல அவனோட மைண்ட்ல கிரியேட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அது இந்த உலகத்துக்கு ரியாலிட்டியா கொண்டு வந்தாங்க. நம்ம உருவாக்குன நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல சேரும். சோ நம்ம இந்த உலகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சோம்னா முதல்ல நம்ம ஒரு சுத்தமான மைண்ட கிரியேட் பண்ணணும். நம்மளோட மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியலன்னா நம்மளோட படைப்புகள் விபரீதமாகவும் மனித குலத்துக்கு இடையூறாகவும் தான் இருக்கும். டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒழுக்கம் அப்படிங்கறது வீட்ல இருந்து தொடங்கணும். அதே மாதிரிதான் நம்மளை சுத்தி எப்பவுமே நல்லதே நடக்கணும்னா முதல்ல நாம பாசிட்டிவா இருக்கணும். இந்த விஷயம் என்ன தெளிவா புரியறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு குட்டி ஸ்டோரிய திரும்பி பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு மனுஷன் நடந்து போய்கிட்டே இருந்தாராம். அப்ப அவருக்கு முன்னாடி ஒரு அழகான மரமும் அந்த மரத்துக்கு கீழே பட்டு போன்ற புல்வெளி இருந்ததை அவர் பார்த்தாராம். அவருக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால அந்த மரத்தடியில படுத்து தூங்கிட்டாரு. நல்லா தூங்கி எழுந்ததும் எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் சாப்பிட கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சாப்பிட விரும்புற எல்லா விதமான உணவுகளை பத்தியும் நினைச்சாராம். உடனே அந்த உணவுகள் எல்லாமே அவர் முன்னாடி தோன்றிருச்சு. பசியில இருக்கிறவங்க சாப்பாடு எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்க மாட்டாங்க. சோ அவரும் எந்த கேள்வியும் கேட்காம அந்த உணவை முழுசா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. குடிக்க ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் குடிக்க விரும்பின எல்லா விதமான ட்ரிங்க்ஸ பத்தியும் நினைச்சாராம். உடனடியா அதெல்லாம் அவர் முன்னாடி தோன்றிருச்சு. அதையும் ஒரு கேள்வி கூட கேட்காம அவரு குடிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப அவரு மது அருந்தினதுனால விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சது. யோகால ஒரு அன்எஸ்டாப்ளிஷ்ட் மைண்ட மர்க்கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மர்க்கட்டாக்கு அர்த்தம் குரங்கு. அப்படி சொல்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, குரங்கு எப்பவுமே ஒரு இடத்துல சும்மாவே இருக்காது, ரீசனே இல்லாம அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். ரெண்டு, அது எல்லாரையும் இமிடேட் பண்ணும். நம்ம பண்றது எல்லாத்தையும் அது அப்படியே திரும்ப பண்ணும். அதனாலதான் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த யாராச்சும் திரும்ப பண்ணா எதுக்கு குரங்கு மாதிரி நான் பண்றதெல்லாம் திரும்பி பண்றேன் அப்படின்னு அவங்கள கலாய்ப்போம். இந்த ரெண்டு விஷயங்கள் மனுஷங்களுக்கும் நடக்கும். நம்மளோட மைண்டும் ஒரு நிமிஷம் கூட எதை பத்தியும் யோசிக்காம இருக்கவே இருக்காது. நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு சம்பந்தமே இல்லாம நம்ம காலையில கேட்ட பாட்டு நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ரூம கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஏதாச்சும் ஒரு பழைய போட்டோ கிடைச்சிருச்சுன்னா கிளீனிங்க பாதியிலேயே விட்டுட்டு அந்த போட்டோவை பார்த்து நம்மளோட மலரும் நினைவுகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் நமக்கு கூட குரங்கு புத்தி இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த குரங்கு புத்தி அந்த நபர் மது அருந்தினதுக்கு அப்புறமா அவருக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை சுத்தி பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, சாப்பிட வேணும்னு கேட்டேன் இங்க இருந்து சாப்பாடு வந்துருச்சு, ட்ரிங்க்ஸ் கேட்டேன் அதுவும் இங்க இருந்தா வந்துருச்சு, அப்பனா இங்க பேய் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நினைச்சாரா. அப்படி நினைச்ச உடனேயே பேய்களும் வந்துருச்சு. இந்த பேய்கள் என்ன டார்ச்சர் பண்ண போகுது அப்படின்னு அவர் நினைச்சாரா. அதே மாதிரி அந்த பேய்கள் அவரை டார்ச்சர் பண்ணுச்சு. ஐயோ அந்த பேய்கள் என்ன சாவடிச்சிடும் அப்படின்னு அவர் வழியில கத்துனாரு. அதே மாதிரி அந்த பேய்கள் இவரை கொண்டுடுச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடிதான் அவர் ரொம்ப லக்கின்னு நினைச்சாரு, ஆனா இப்ப அவரு உயிரோடையே இல்ல. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா அவர் ஒரு விஷிங் ட்ரீக்கு கீழே தான் உட்கார்ந்துருக்காரு. விஷிங் ட்ரீய கல்ப விருக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அது நம்மளுக்கு வழங்கும். அந்த நபர் உணவுக்கு ஆசைப்பட்டாரு, அது கிடைச்சிருச்சு. ட்ரிங்க்ஸுக்கு ஆசைப்பட்டாரு, அதுவும் கிடைச்சிருச்சு. பேய்கள் இருக்கும்னு நம்பினாரு, பேய்கள் வந்துருச்சு. கடைசியா அந்த பேய்கள் அவரை கொன்னுடும்னு நம்பினாரு, அதுவும் அந்த மரம் அவரு நம்பின மாதிரி நடத்தி கொடுத்துருச்சு. அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மனம் சம்யுக்தி நிலையில இருக்கோ, எந்த ஒரு மைண்டு நல்லா எஸ்டாப்ளிஷ்டா இருக்கோ அதுதான் கல்ப விருக்ஷா. நம்ம மனசு ஒரு குறிப்பிட்ட திசையில ஆர்கனைஸ் பண்ணிட்டா அதுவே நம்மளோட உடல் எமோஷன்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே அதே டிரெக்ஷன்ல ஆர்கனைஸ் பண்ணிடும். நம்மளுக்குள்ள இருக்கிற நாலு பரிமாணங்கள், அதாவது உடல் மனம் உணர்ச்சிகள் மற்றும் ஆற்றல், இதெல்லாம் ஒரே திசையில ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தா நம்ம சுண்டு விரல கூட அசைக்காமையே நம்ம நினைச்சது எல்லாத்தையுமே நடத்தி காட்டலாம். இப்ப நம்மளோட மைண்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அடுத்த நிமிஷமே அதை விட்டுட்டு வேற எதுக்காச்சும் ஆசைப்படுறோம். இந்த மாதிரி நம்மளோட இலக்கு சரியா இல்லாத போது அந்த டெஸ்டினேஷனை சென்று அடைறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா பெருசா எதுவும் பண்ணாமலேயே இந்த நாலு பரிமாணங்களையும் ஒரே டிரெக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ்லயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். இதெல்லாத்தையும் பண்ணா நாமளே ஒரு கல்ப விருட்சமா மாறிடலாம். ஆனா எல்லா காயினுக்கும் ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி இதுக்கும் இன்னொரு டார்க் சைடு இருக்கு. அது என்னன்னு இப்ப பாக்கலாம். இந்த நொடியில நம்ம நினைச்சது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மளால நிம்மதியா வாழ முடியுமா? நம்ம ஆசைப்பட்ட காரு பங்களா பணம் பதவி எல்லாமே இப்ப கிடைச்சா ஒவ்வொன்னே எப்படி யூஸ் பண்றது, அவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்றது அப்படின்னு மண்டை குழம்பிரும். அதனாலதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம ஒரு கல்ப விருட்சாவா மாறும்போது நம்மளோட உடல் மனம் உணர்ச்சி ஆற்றல் எல்லாத்தையுமே ஒரு சரியான திசையில
டிரெக்ட் பண்ண தெரியணும். அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க தெரியணும். இல்லைன்னா நாமளே நம்மளோட அழிவுக்கு காரணமாயிடுவோம். இப்போ நம்ம உலகத்துல எல்லாரும் ஃபேஸ் பண்ற பிரச்சனையும் அதுதான். டெக்னாலஜி மனுஷனோட வாழ்க்கையை ரொம்ப எளிமையா ஆக்கிருச்சு. அதே நேரத்துல இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் டெக்னாலஜி தான். எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வெறும் நன்மைகளை மட்டும் தரும்னு நம்பினோமோ அதுவே ஒரு பெரிய தீமையா மாறிடுச்சு. சோ நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஒரு கட்டாய நிலையில இருந்து செய்யாம அத கான்சியஸான நிலையில இருந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா நன்மைகளை அதிகப்படுத்திட்டு தீமைகளை தவிர்த்துடலாம். அடுத்ததா ஃபெய்த்த பத்தி பாக்கலாம். நான் விரும்பின விஷயம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க. பொதுவா ஃபெய்த் இருக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். நிறைய பேரு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா கோவிலுக்கு இல்ல தேவாலயத்துக்கு இல்ல பள்ளிக்கு போய் கடவுளே நீ இதை எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ தான் எனக்கு இந்த விஷயத்த நடத்தி கொடுக்கணும், நான் உன்ன முழுசா நம்புறேன் அப்படின்னு வேண்டிட்டு வந்துருவாங்க. அவங்க அது எப்படி நடக்கும் எப்ப நடக்கும்லாம் யோசித்து குழம்ப மாட்டாங்க. அண்ட் அவங்க வேண்டின அந்த விஷயம் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே நடக்கும். ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க அந்த விஷயம் நடக்கும்னு நம்பிக்கையோட இருந்ததுனாலதான். உதாரணத்துக்கு நாம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், அதுக்கு 50 லட்சம் ஆகும், ஆனா என்கிட்ட 50 ரூபாய் தான் இருக்கு, அதனால என்னால வீடு கட்ட முடியாதுன்னு நினைச்சா நம்ம மைண்டு ஸ்டெடியா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு லெவல்ல நம்ம ஒரு ஆசையை வெளிப்படுத்துறோம், ஆனா இன்னொரு லெவல்ல அந்த விஷயம் நடக்காதுன்னு நாமளே அதை புறக்கணிக்கிறோம். கண்டிப்பா நம்ம நினைச்ச விஷயம் நடக்காம தான் போகும், ஆனா அதுவே நம்ம கண்டிப்பா வீடு கட்டுவோம்னு முழுசா நம்பிட்டு அதுக்குண்டான வழிய இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு காட்டும்னு அதை நம்பிட்டோம்னா நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா எந்த ஒரு கான்ஃப்ளிக்டும் இல்லாம நம்ம பாசிட்டிவா மட்டும்தான் நினைக்கிறோம். அடுத்ததா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்கலாம். கடவுள் படைச்ச இந்த உலகம் எவ்வளவு அழகானதில்ல, இதை விட ஒரு பெட்டர் கிரியேஷனை நம்ம யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு படைப்புல நாமளும் ஒரு அங்கமா இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா நாம சந்தோஷமா நிம்மதியா இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அது என்னன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட லைஃப் இருக்க மாட்டேங்குது, அதனாலதான் நம்ம ஹாப்பியா இருக்க மாட்டேங்கிறோம். அதுவே நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம சிந்தனைகளுக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் இருக்கு, நம்ம எண்ணங்கள்ல எவ்வளவு ஸ்டெபிலிட்டி இருக்கு, அதுல எவ்வளவு பவர் அண்ட் எக்கோ இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் நம்மளோட எண்ணங்கள் ரியாலிட்டி ஆகுமா இல்ல வெறும் தாட்ஸாவே அழிஞ்சிருமான்னு முடிவு பண்ணோம். நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணம் மனிதநேயத்தையே அழிச்சிடும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத இந்த பிரபஞ்சம் பாத்துக்கும். அதை யோசிச்சு வருத்தப்படுறது நம்மளோட வேலை கிடையாது. நம்ம ஆசைப்படுற விஷயங்களை கேக்குறதும் நம்புறதும் அதை ரிசீவ் பண்றதும் மட்டும்தான் நம்மளோட வேலை. இப்ப ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து உங்களால பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முடியாதுன்னு சொல்லுவீங்க. அதுவே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல இருந்து உங்களால எழுந்து நடக்க முடியுமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? முடியும்னு சொல்லுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளால உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து பறக்க முடிஞ்சது கிடையாது, ஆனா நடக்க முடிஞ்சிருக்கு. சோ நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்னு நாம முடிவு பண்றோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில அது நடந்தது இல்ல, அதனால இதுக்கு அப்புறமா அது நடக்காது அப்படின்னு நாம நம்புறோம். அதுதான் ரொம்ப தவறான விஷயம். இன்னைக்கு வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த மனுஷன் நாளைக்கு நடத்தி காட்டுவான். 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வீடியோ கால் பேச முடியும்னு சொன்னா நம்மள முட்டாள்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு விண்வெளியில இருந்து வீடியோ கால் பேசுற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா மனுஷனால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. சோ முதல்ல நம்மளுக்கு நிஜமாவே என்ன வேணும்னு நம்மளுக்கு தெரியணும். எல்லாருக்கும் வெவ்வேறு ஆசைகள் இருக்கும். ஒரு சிலர் பணம் வேணும்னு நினைப்பாங்க, இன்னொரு சிலர் கார் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு காமனான விஷயம் மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் வாழணும் அப்படிங்கிறது தான். நானும் மகிழ்ச்சியா இருக்கணும், என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புவாங்க. நம்ம உடல் மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமா இருக்கோம்னு சொல்றோம். நம்ம மைண்ட் மகிழ்ச்சியா இருக்கும்போது அதை நிம்மதின்னு சொல்றோம். நம்ம உணர்ச்சிகள் மகிழ்ச்சியா இருக்கும்போது அன்புன்னு சொல்றோம். அந்த மகிழ்ச்சி நம்ம எனர்ஜியில இருக்கும்போது பேரின்பம் பரவசம்னு சொல்றோம். ஒரு மனுஷன் கோவிலுக்கு வேலைக்கு பயணத்துக்குன்னு எங்க போனாலும் மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தேடிதான் போறாங்க. சோ நம்மளுக்கு ஒரு நிம்மதியான உற்சாகமான அன்பான உலகம் வேணும்னா முதல்ல நாம மனசை நிம்மதியா உற்சாகமா வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்துக்கிறப்போ இன்று நான் எங்கு சென்றாலும் அமைதியான அன்பான மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்குவேன் அப்படின்னு
நம்மகிட்டே ஃபுல் எனர்ஜியோட சொல்லணும். அதோட எஃபெக்ட் அந்த நாள் பூரா நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மைண்ட சரியா ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா தன்னாலே நம்ம எமோஷன்ஸ் ஆர்கனைஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம எனர்ஜியும் ஆர்கனைஸ் ஆயிடும். நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் எனர்ஜி எப்போ ஒரே டிரெக்ஷன்ல ஆர்கனைஸ்டா இருக்கோ அப்போ கண்டிப்பா நம்மளோட உடலும் அதே டிரெக்ஷன்ல ஆர்கனைஸ் ஆயிடும். இந்த நாலு பரிமாணங்களும் ஆர்கனைஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணி ரியாலிட்டி ஆக்குறது ரொம்ப ரொம்ப எளிமையாயிடும். அதோட ரிசல்ட்ஸும் ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த உலகத்துல இருக்கு. நம்ம அது கூட அலைன் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லா ஸ்டெப்ஸும் சரியா ஃபாலோ பண்ணுவாங்க, அதை முழுமையா நம்புவாங்க. ஆனா அவங்க செட் பண்ண டெட்லைனுக்குள்ள அது நடக்கலன்னா அவங்க அதை விட்டுருவாங்க. 90s கிட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சக்திமான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சக்திமான்ல எப்பவுமே ஒரு குழந்தை ஆபத்துல இருக்கும் போது காப்பாத்த யாருமே இல்லைன்னு பயந்து அழுதுட்டு இருக்கிற அந்த கடைசி நொடியில தான் நம்ம ஹீரோ சக்திமான் வந்து அந்த குழந்தைய காப்பாத்திடுவாரு. அது மாதிரிதான் மேனிஃபெஸ்டேஷனும். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த கடைசி நொடியில நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு எனக்கே தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன் அப்படின்னு தலைவர் சொன்ன மாதிரி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, ஆனா நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும். இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான ரெண்டு மெத்தட்ஸ் பார்க்கலாம். மெத்தட் 1, ரைட் இட் டவுன். ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துட்டு ஐ எம் சர்டன் தட் அப்படின்னு எழுதிட்டு நம்ம ஆசைப்படுற விஷயம் என்னவோ அதை எழுதணும். உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கணும்னு விருப்பப்படுறோம்னா ஒரு பேப்பர்ல ஐ எம் சர்டன் தட் ஐ ஓன் அ கார், அதாவது எனக்கு சொந்தமா ஒரு கார் இருக்குன்னு நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு எழுதிக்கணும். நம்ம எழுதுற விஷயங்கள் எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும். என்கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு தான் எழுதணுமே தவிர நான் ஒரு கார் வாங்குவேன் அப்படின்னு எழுதக்கூடாது. நம்ம ஆசைப்பட்ட விஷயம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குன்னு நம்ம முழு மனசோட நம்பும் போது இந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்த அப்பவே நம்மளுக்காக ரெடி பண்ணி வச்சிடும். சோ நம்ம ஆசைப்பட்ட கார் நம்ம கிட்ட சரியான நேரத்துல வந்து சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதை நம்ம கண்டிப்பா பேப்பர்ல தான் எழுதணும். நம்ம போன்ல கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணவோ இல்ல மனசுல நினைச்சுக்கவோ கூடாது. ஏன்னா நம்ம எழுதும் போது அது நம்ம மனசுல கிரியேட் பண்ற இம்பாக்ட் வேற எந்த மெத்தடாலையும் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்ம விரும்புற பொருளோட அதே எனர்ஜெட்டிக் ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுக்கும் இருக்கும். அதனால நம்ம விரும்பின விஷயம் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும். மெத்தட் நம்பர் 2, த யூனிவர்ஸ் காலிங் மெத்தட். நம்ம ஆசைப்படுற விஷயம் நடந்துருச்சுன்னு இந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லும் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடோட ஐடியா. உதாரணத்துக்கு ஒரு உண்மை கதை சொல்றேன். ஒரு பையன் தன்னோட ரூம் வாடகை கட்ட கூட காசு இல்லாம இருந்தான். அப்ப அவன் என்ன பண்ணான்னா அவன் மனசுல இருந்த சந்தேகம் பயம் எல்லாத்தையும் போக்கிட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட அவனோட போனுக்கு ஒரு கால் வர்றதை கற்பனை பண்ணான். அந்த கால் பண்ணது இந்த பிரபஞ்சம், உனக்கு தேவையான காசு ஏற்கனவே உன் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆகுது. அந்த பையன் இந்த குட் நியூஸ்க்காக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு ஃபுல் பாசிட்டிவிட்டியோட இருக்கான். ஒரு டீ குடிக்கிறான பக்கத்துல இருக்கிற கடைக்கு போற வழியில அவனுக்கு முன்னாடி போன ஒருத்தரோட பர்சல இருந்து தெரியாம ஒரு 2000 ரூபாய் நோட்டு கீழே விழுந்துருது. இவனும் அந்த 2000 ரூபாய் நோட்டு எடுத்துட்டு அவங்க கிட்ட கொடுக்கலான்னு போறான். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த ரோட்ல அவங்க ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. யாரெல்லாம் ஒருத்தர் தெரியாம காசு கீழே போட்டுட்டா அதை எடுத்து அவங்க கிட்ட நேர்மையா கொடுக்கறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் அது. இந்த பையன் நேர்மையா அதை எடுத்து கொடுத்ததால அவனுக்கு பரிசா அந்த 2000 ரூபாய் நோட்டை அவன் கிட்டயே கொடுத்துடுறாங்க. சோ இந்த பிரபஞ்சம் சொன்ன மாதிரியே ரெண்ட் அடைக்கிறதுக்கு தேவையான பணம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. மேனிஃபெஸ்டேஷன் அவ்வளவு பவர்ஃபுல். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் சரியான நேரத்துல நம்ம ஆசைப்படுற விஷயம்லாம் நடக்கும்னு நம்புறது மட்டும்தான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ட்ரீம்ஸ் ஏதாச்சும் மேனிஃபெஸ்டேஷன் வழியா நிறைவேறி இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்களும் உங்க சந்தோஷத்துல ஒரு பார்ட்டா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். சோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நோட்டிபிகேஷன் மேல அழைத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.